ஆத்மானக்ரியா. மனிதர்களுக்கு வந்து பல்வேறு விதமான குணங்கள் இருக்குது. கோபம் இருக்குது, பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, கருணை இருக்குது, அன்பு இருக்குது. இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் ஒரு சராசரி மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வள்ளலார் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனிப்பெரும் கருணை அப்படின்றாரு. இந்த தனிப்பெரும் கருணையை நீங்கள் கை கொள்ளணும் அப்படின்றாரு. இது எப்படிங்க அது தனிப்பெரும் கருணைங்கிறது என்னங்க? இப்போ நீங்களே சொன்னீங்க, பல விதமான குணங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னு. ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பல விதமான குணங்களை களைஞ்சிடுங்க, அன்பை மட்டும் கை கொள்ளுங்க. அன்பை கை கொண்டீங்கன்னா சிவம்ன்ற தனிப்பெரும் கருணை உங்களாண்ட வரும். இந்த ஆணவ குணங்கள், இத்தனை கெட்ட குணங்களை வச்சுக்கினீங்கன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் உறவு இல்லாமல் போயிட்டோம். அதனால் தனிப்பெரும் கருணை உங்களுக்கு ஓணுன்னா நீங்கள் அன்பை கை கொள்ளணும், ஆணவத்தை கை கொள்ளக்கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அந்த அன்பை கை கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ பக்குவப்படணும். எதெல்லாம் உனக்கு கெட்டதுன்னு தெரிதோ அதெல்லாம் நீ தள்ளிடணும். இது கெட்டது, இதுவான ஒருத்தர் திட்டுறோம், இது திட்டக்கூடாது, அன்பாக இருக்கணும் அப்படின்னு நீயே அதை கடைப்பிடிக்கணும். அந்த கடைப்பிடிக்க உனக்கு தெய்வ உறவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ அன்பை கை கொள்ளாத ஆணவத்தை கை கொண்டீங்கன்னா உனக்கு தெய்வத்துக்கும் உனக்கும் உறவு இல்லாமல் போயிடும். அதனால் சொல்கிற, நீ அன்பாக இருந்தீங்கன்னா தனிப்பெரும் கருணை உங்கள்கிட்ட வரும், நீ அகங்காரமாக இருந்தீங்கன்னா உன்னை விட்டு தனிப்பெரும் கருணை விலகி போயிடும்ன்றார். சொல்லு. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஆமாம். அப்போ திக்குன்றது வந்து திசை அப்படின்ற மாதிரி தான். திக்குன்றது திசை கிடையாது, திக்குன்றது உறவு, உறவு உறவுகள். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, சொந்த பந்தங்கள் இருந்தது, ஆனால் என் கையில் வருமானம் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா என்னுடைய உறவுகளும் வெறுத்துருவாங்க என்ன, என்னுடைய பிள்ளைகளும் தெத்திடுவாங்க என்ன. அப்போ யாரும் இல்லாத நான் அனாதியாக நிற்கும்போது தெய்வந்தான் எனக்கு துணையாக இருக்கும். அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன், நல்லா இருக்கும்போது குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க, கடவுளை ஒரு கையில் பிடிங்க, குடும்பம் ஒரு நாள் உங்களை வெளியே தள்ளும், அன்றைக்கி தெய்வத்தை ரெண்டு கையில் பிடிங்கன்ட்டு. இதுதான் திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்றது. எந்த நிலையிலையும் உனக்கு தெய்வம் துணை இருக்கும், ஆனால் மனிதன் துணையாக இருக்க மாட்டான். உன் நீ பெற்ற பிள்ளையே உனக்கு துணையாக இருக்க மாட்டான், நீ கட்டின மனைவியே உனக்கு துணையாக இருக்க மாட்டான். அதனால் உனக்கு எப்பவுமே தெய்வம் தான் துணையாக இருக்கணும். அப்போ உன் நினைவு எப்பவுமே தெய்வத்து மேலே இருக்கணும். இதனால தான் சொன்னான், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னா. அப்போ உறவுகளெல்லாம் கைவிட்டாலும் தெய்வம் வந்து தெய்வம் கைவிடாது. ஏன்னா படைத்த பொருள் அது, ஆச்சே உன்னை கைவிடுமா? இதெல்லாம் படைத்த பொருள் இல்லை, இணைஞ்ச பொருள். இணைஞ்ச பொருள் எப்பவும் பிரிஞ்சு போயிடும், ஆனால் படைத்த பொருள் பிரியாது. இப்போது பெத்த அப்பா நீ, ஆனால் உன்னை தெத்திடுறான் புள்ளக்காரன், ஆனால் அந்த புள்ளை தெத்தனா கூட ஊமானம் அந்த புள்ளையே நாடினுக்குது. காரணம் என்ன? படைத்தது நீ, அதனால் ஊமானம் நாடுது. ஆனால் படைத்தது அவன் இல்லை, அதனால் உன்னை தெத்தி விடுறான். அப்போ உங்கள்கிட்ட வருமானம் தான் உறவுகள், தவிர உங்கள்கிட்ட வருமானம் இல்லை, கையில் காசு இல்லைன்னா எந்த உறவுமே கிடையாது. இன்னைய உலகம் பணத்தில் உறவாடினுக்குது, மனசில் உறவாடலை, பாசத்தில் உறவாடலை. அதனால் பகுட்டு பாசத்தில் தான் மனிதங்கிட்ட உறவாடின்னு இருக்கிறான் மனுஷன். அதனால் உண்மையான பாசத்தில் உறவாடணுன்னா இன்றைக்கி இல்லை, அந்த நிலை இல்லை. அதனால் உங்கள்கிட்ட வருமானம், உங்கள்கிட்ட வசதி, உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா 10 ஜனங்கள் உங்கள்கிட்ட உறவாடும். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா 10 பேரும் உன்னை வெறுத்து தள்ளிடுவான், நீ உலகத்துக்கே உதவாதவன் தள்ளிடுவான். அது மாதிரி நேரத்தில் கூட தெய்வம் துணையாக இருக்கும்ன்றது தான் திக்கேற்றவருக்கு தெய்வம் துணை என்று. ஆத்மானகம் சாமி. ஆத்மானகம். திண்டுக்கல்லேருந்து வரேன் சாமி. நான் என் பேர் பாலமுருகன். நான் ஒரு 8 வருஷமாக வந்துட்டுருக்கேங்க. இப்போ வந்துட்டு குரு நித்யம் டிவின்ற சேனலை வந்துட்டு நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் சாமி. சாமி, இப்போ வந்துட்டு கடவுள் ஒருத்தர் தான் சாமி, நல்லவர் கெட்டவர்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஏன் தீயவர் வந்து தீயவர் மட்டும் எங்கேருந்து வந்தாங்க சாமி? நல்லவர் கெட்டவர்னு கடவுளை சொன்னாங்களா, மனுஷனை சொன்னாங்கள? கடவுள் சொல்கிறாங்க சாமி, நல்லது கெட்டது அவரே செய்கிறான்னு சொல்கிறாங்க சாமி. கடவுள் எப்பவுமே நல்லதும் செய்யறதில்லை, கெட்டதும் செய்யறதில்லை. சரிங்க சாமி. நல்லது கெட்ட செய்கிறது மனுஷன்தான். கடவுளுக்கு நல்ல செய்கிற வேலை, கெட்ட செய்கிற வேலை அவருக்கு வேலையாக கிடையாது, அவருக்குன்னு வேறு தொழிலே கிடையாதா? உலகத்தில் உன்னை படைச்சி விட்டாச்சு, நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அது உன்னை சார்ந்ததை தவிர கடவுளை சார்ந்ததில்லை. ஆனால் பழி கடவுள் மேலே போட்டுக்கின்னு கொடுக்குறோம் மனுஷன். கடவுளுக்கு எந்த காரியத்தையும் செய்யறதில்லை, இயற்கை அது. இயற்கை வந்த ஒருத்தருக்கு நல்லது, இப்போ ஒரு புயல் காற்று வருது, கெட்டவன் நம்ம நல்லவனை மட்டும் அடிக்குதா?
இல்லை எல்லாரையும் அடிக்குதா? வெயில் காயுது, ஒருத்தனுக்காக நல்லவனுக்காக காயுதா, எல்லாருக்கும் காயுதா? இருள் வருது ராத்திரி, நிலவு வருது, அது நல்லவனுக்காக வருதா கெட்டவனுக்காக வருதா? அப்போ எல்லாருக்கும் வருது. இயற்கைன்றது எல்லாருக்கும் உகந்தது, ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. நல்லது கெட்டதே இயற்கையில் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். காற்று வந்து உயர்ந்த ஜாதிக்காக அடிக்குது, வெயில் வந்து உயர்ந்த ஜாதிக்காக காயுது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் மனுஷன் மனசில் இருக்குது தவிர வெளி உலகத்தில் இல்லை. இயற்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. இயற்கைன்றது அஞ்சு பஞ்சபூதத்தை சார்ந்தது, ஆனால் கடவுள்ன்றது அதையும் கடந்தது. அது யாருக்கும் நன்மை செய்யறதில்லை, யாருக்கும் தீமை செய்யறதில்லை. ஆனால் மனுஷன் வாழ்க்கை நீ நல்லா இருந்தால் கடவுள் என்னை நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்கிறேன், நான் கெட்டு போட்டேன்னா கடவுள் பாரு என்னை கெடுத்துட்டான், நான் ஊந்து ஊந்து கும்பிட்றேன்றேன். இது ரெண்டுமே என்னை சார்ந்ததை தவிர, உன்னை சார்ந்ததை தவிர கடவுளை சார்ந்தது எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அறியாமையில் நம்ம எல்லா பழியும் கடவுள் மேலே போட்டுக்கிறோம், அது அறியாமை. யாரையும் நல்லவனாகவும் இருக்க சொல்லலை, யாரையும் கெட்டவனாகவும் இருக்க சொல்லலை கடவுள். வாழ்க்கையில் அன்போடு இருங்கன்னு தான் ஆண்டவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த அன்பு இல்லாமல் மனுஷன் அகங்காரத்தில் கெட்டு போய் நின்றுக்கிறான். அதனால் அந்த அகங்காரத்தை விட்டுட்டு அன்பை வளர்த்தாங்கன்னா எல்லோருக்கும் நல்லது அது. ஆனால் அகங்காரத்தை வளர்த்தா பல பேருக்கு தீமை தான் நடக்கும், நன்மை நடக்காது. அதனால் அன்பை வளர்க்க கற்றுக்கும். ஆண்டவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இறந்த பிறகு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறான் நரகத்துக்கு போகிறான்னு சொல்கிறாங்க சாமி, இதுக்கு வந்து சாட்சி இருக்கா சாமி? ஒரு எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? கம்பெனியாக வச்சுருக்கிறாங்க, சொர்க்க கம்பெனி நரக கம்பெனின்ட்டு. வேலை எனக்கு கூட வேலை இல்லாதக்கிறேன், எனக்கு கூட வேலை கிடச்சா போயிடுவாங்க. அங்கே சொர்க்க கம்பெனியும் கிடையாது, நரக கம்பெனியும் கிடையாது. இது மனுஷனுடைய கற்பனை. இது சொர்க்கம் நரகம், நீ சுகமாக வாழ்ந்தீன்னா உனக்கு சொர்க்கம், நான் துன்பப்பட்டு வாழ்ந்தால் நரகம். நரகமும் சொர்க்கமும் பூமியில் இருக்கிறத தவிர பெரிய தனி உலகம் வச்சுக்கணும் வாழலை, கம்பெனி நடத்தலை யாரும். அம்மன் உருவத்தில் பலர் உருவாகி அம்மனாக வளம் வருகிறார்களே, அவர்களுக்கு வந்துட்டு கடவுள் எதுவும் தண்டனை கொடுப்பாரா சாமி, இல்லை எப்படி சாமி? கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்குறதே கிடையாது. ஆனால் அவங்க செய்கிற செயலே அவங்களுக்கு தண்டனையாக மாறிடும் பின்னாடி. இன்றைக்கி நான் கடவுள் மாதிரி வேஷம் போட்டுக்கணும் ஊரை ஏமாற்றிக்கின்னு இருந்தேன்னா, நாளைக்கு அந்த நான் செய்த செயலே எனக்கு தீமையாக மாறிடும். கடவுள் எங்கேயும் வந்து யாருக்கும் தண்டனை கொடுக்குறது கிடையாது. கடவுள் தண்டனை கொடுத்தாருனா கெட்டவனுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருவார். கடவுள் சட்டம் படிச்சுட்டு உட்காந்து இல்லை. ஆனால் இந்த மதத்தில் இருக்கிறவங்க அதை சீர் பண்ணணும். அதை யாரும் சீர் பண்ணலை. யார் சீர் பூனைக்கு மணி கட்டுறதுன்ற கதையில் போயின்னுக்குது. ஆனால் யாருமே அம்மனை ஆகிட முடியாது. இது வந்து அம்மனாக ஆடுறது, பேய் ஆடுறது, சாமி ஆடுறதுலாம் இது ஒரு நோய், இஸ்திரியா நோய், நரம்பு ட்ரபிள். இது அம்மன் வந்து யார் மேலேயாவது இறங்கிடுவாங்களா? அம்மன் வந்து யார் மேலேயாவது இறங்கினா அந்த குடும்பம் கஷ்டப்படுமா? அந்த குடும்பத்தில் சாவு நடக்குமா? அம்மனே இருக்குத. இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மக்கள். யோசிக்காமையே போய் ஏமாந்து போய் அதுங்காலில் ஊந்துக்கணும், இதுங்காலில் ஊந்துக்கணும், அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கணும் உட்காந்துக்கிறாங்க. அறியாமை. மக்களுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லைன்னு அர்த்தம். எது தெய்வம்? தெய்வத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தங்க தான். இது மனித உடலாச்சே, இந்த மனித உடலில் எப்படி தெய்வம் வந்து ஆடும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். அதை யோசிக்கிறது இல்லை. அதனுடைய பலனை அவங்களே அனுபவிப்பாங்க பின்னாடி. இப்போ தெரியாது. அது ஆடும்போது நல்லா தான் இருக்கும், நாலு பேருக்கு பார்க்குறாங்க, நாலு பேருக்கு வணங்குறாங்க நம்மளேன்ட்டு. ஆனால் பின்னாடி நரக வேதனைக்கு உள்ளாக்கிட்டோம். அது இப்போ அவங்க செய்கிற தவறுலாம் இருக்குது, தவறுன்னு அவங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியும். ஆனால் மனம் குறுகு இருக்காதா சாமி அவங்க செய்கிற தவறு? அதே எப்படி அவங்க தான் அதுக்கு என்ன பண்ண திருட போகிறான் ஒருத்தன், அடுத்தவன் பொருள் அது அவனுக்கு உறுத்துச்சுன்னா போய் திருடுவானா? திருட மாட்டானே. அவனுக்கு என்ன பொருள் திருடணும்? அது மாதிரி இவங்க மக்களை ஏமாற்றணும்னு வந்துட்டு உங்களை போய் மனம் என்ன குறுக்குறுக்கும்? ஒரு குறுக்குறுப்பும் பண்ணாது. ஒரு நாயை அடிச்சுட்டு செத்து போச்சுன்னு சொன்னால் உன் மனசு வருத்தப்படுது இல்லையா? அப்போது செய்யாத செயலை செய்யும்போது மனம் வருந்தது. அவங்க அதையே செய்துன்னுக்கிறவங்களுக்கு என்ன மனம் வருந்த போகுது? அது மாதிரி இவங்க நான் சாமின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கின்னு ஆடிங்கிறாங்க. ஆடுறவங்களுக்கு போய் மனம் என்ன உறுத்த போகுது? ஒரு உறுத்தலும் வராது சாமி. விதவை கோலம் பெண்களுக்கு மட்டுமா, ஏன் ஆண்களுக்கு கிடையாது சாமி? பெண்களுக்கு மட்டும்தான் விதவை கோலம். ஏன்னா பெண்களுக்கு தான் எந்த ஆம்பளைக்காக தாலி கட்டுறாங்களா? கட்டினா என்ன அவங்கள விதவி ஆக்கிடலாம? ஏன் கட்ட முடியல?
பெண்களுக்கு தாலி கட்டறோம்ல மெட்டி போடுறோம்ல பொட்டு வைக்கறோம்ல இதெல்லாம் ஆண்களுக்கு வெச்சா என்ன ஆணுக்கு ரெண்டு காலையும் மெட்டி போட்டு ஆண் கழுத்துலையும் ஒரு தாலி கட்டி விட்டான்னா அப்போ அவங்களும் விதவை ஆவாங்க அது செய்யறது இல்லையா பெண்களுக்கு தானே இதை செய்கிறாங்க பெண்களுக்கு தான் கற்புக்கரசின்னு பேர் இருக்குது எந்த ஆணுக்காவது உத்தமன்னு பேர் இருக்குதா பத்தினின்னு பெண்களுக்கு தான் பேர் இத்தனை பேருங்கள் இருக்கிறதால இந்த விதவி கோலமும் வருது அதில் ஆனால் ஆணுக்கு இதில் எதுவுமே சேராது அதனால் ஆணுக்கு அது இல்லை இப்போ ஒரு பெண்ணு ராத்திரியில் 12 மணிக்கு தனியாக அனுப்பியா ஏன் அனுப்ப வேணா அனுப்பிச்சா என்ன ஆணு போகிறானே இது ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கணும் யோசிக்கக்கூடாது எல்லாத்தையும் யோசிக்கணும் ஒரு பையனை ரெண்டு நம்ம வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு கடைக்கு அனுப்பணும் பையனை துணிச்சலாம் அனுப்புகிறோம் 10 அண்ணா கூட மணி ஏய் போய் அதை வாங்கினு வாடான்றோம் அதே நேரத்தில் ஒரு பெண் இருந்தால் ஏய் பொம்பளை பொண்ணு நீ வெளியே போகக்கூடாதுன்றோம் அப்போது இந்த தடுப்புகள் பெண்களுக்கு தான் உண்டு ஆண்களுக்கு இல்லை ஏன்னா வெளியே போனான்னா ஆணு கெட போகிறது இல்லை பெண்ணு கெட்டு போயிடுவாள் அதனால் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு தான் தாலியும் மெட்டியும் அது இல்லாத போது உலகத்தை காட்டுறதுக்கு இந்தம்மா விதவேன்னு காட்டுறதுக்காக அந்த விதவி கோலம் ஆனால் விதவி கோலம் இருக்கலாம் முதுமையாக இருந்தால் இருக்கலாம் இளமையாக இருந்தால் இருக்கக்கூடாது மறுமணம் பண்ணணும் அதை நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா வாழ்க்கை உடல் பசின்றது எல்லோருக்கும் உண்டு அந்த விதவை கோலத்தில் இளமையில் விதவி ஆயிட்டால்னா அவள் கெட்டு போனால் அவளுக்கு பல பேருக்கு கொடுக்குறாங்க அதை விட ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நல்லா வாழலாமே அது ஒன்றும் தப்பு இல்லையே சொல் அதை நான் ஆதரிப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் விதவின்றது பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு கிடையாது